வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் ராமப்பையன் அம்மானை பற்றி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த ராமப்பையன் அம்மானை தான் நமக்கு கிடைத்த முதல் கதைப்பாடல் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க கதைப்பாடலுக்கு அம்மானை அப்படிங்கிற இன்னொரு பேரும் தமிழில் இருக்குங்க இந்த அம்மானைக்குரிய காலகட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு வரையிலான ஒரு காலகட்டம்தான் இதற்கு உரியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ராமப்பையன் அம்மானை அப்படிங்கிறது எதற்காக உருவானது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த ராமப்பையன் அப்படிங்கிறவரு ராமநாதபுரத்தை ஆண்டு வந்த சேதுபதி சடைக்கத்தேவன் மேலே போர் தொடுத்து அவனை சிறை செய்து வந்த கதையை கூறுகின்ற ஒரு கதைப்பாடல்னு சொல்லி சொல்கிறாங்க இதை யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இந்த கதைப்பாடலை பற்றி ஒரு மூன்று விதமான கதைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஒரு பிரதி ச தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ அதை அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போது நம்ம கதைப்பாடலுக்குள்ளே வந்துடலாம் இந்த ராமப்பையன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கருடைய படை தலைவன்தான் இந்த ராமப்பையன் இன்னும் சொல்ல போனால் இந்த ராமப்பையன் வந்து ஒரு அந்தன சமூகத்தை சார்ந்தவர் அதாவது ஐயர் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஐயர் சமூகத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி படைக்கு போவாங்களா படையில தளபதியாக இருப்பாங்களா அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியாது அது ஒரு ஒரு வியப்பான ஒரு செய்தியாக இருக்குது இந்த ராமப்பையன் தான் திருமலை நாயக்கருக்கு மிகச்சிறந்த ஒரு ஒரு படை தளபதியாக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போது இந்த ராமப்பையன் என்ன பண்ணுறாருனா திருமலை நாயக்கர்கிட்ட போய் ஒரு நாள் ராமநாதபுரத்தை ஆண்டு வருகின்ற சடைக்கு தேவன் சேதுபதி மேலே போர் தொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்போ திருமலை நாயக்கர்கிட்ட அனுமதி கேட்குறப்போ திருமலை நாயக்கர் முதல்ல வந்து மறுக்கிறார் என்ன தான் தனக்கு மிகச்சிறந்த படைத்தளபதியாக ராமப்பையன் இருந்தாலும் அந்த சடக்கு தேவன் சேதுபதி மேலே போர் போர் நடத்திட்டு போகிறதுங்கிறது சரியாக தோணலை காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே சில முறை சடக்கு தேவன் சேதுபதி கிட்ட இந்த நாயக்கர் படை தூத்துருக்குது ஆனா ராமப்பையன் சொல்றான் எப்படியாவது நான் வந்து என்ன பண்றேன் அந்த சடைக்கு தேவனை ஜெயிச்சு சிறைப்பிடிச்சிட்டு வர்றேன்னு உறுதி சொல்றான் வேற வழி இல்லாம அந்த திருமலை நாயக்கர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்குறாரு அப்ப ராம பையன் என்ன பண்றாரு சடைக்கு தேவன் மேல போர்ந்து கொடுக்கறதுக்காக அப்படி போறப்போ பாளையக்காரர்களோட இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்ததாக சொல்றாங்க அந்த பாளையக்காரர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அந்த ராமப்பையனுக்கு உதவி செய்ய அதாவது ராமப்பையன் அப்படிங்கிறத விட திருமலை நாயக்கருக்கு உதவி செய்யணும் இல்லையா அவங்களும் நாயக்கர்கள் தானே அதனால அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த ராமப்பையன் தளபதியாக இருக்க அந்த பாளையக்காரர்கள் கூடவே போர் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படி போனவங்க மானாமதுரை அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்கியிருக்கிறப்போ சடைக்கு தேவனுக்கு எப்படியோ தகவல் தெரியுது அதாவது இந்த மாதிரி ராமப்பையன் பாளையக்காரர்கள்லாம் திரட்டிக்கிட்டு நம்மளை சிறைப்பிடிக்க வர்றான் நம்ம நாட்டை கைப்பற்ற வர்றான் அப்படிங்கிற ஒரு செய்தி சடைக்கு தேவனுக்கு தெரிஞ்சிடுச்சு உடனே சடைக்கு தேவனுக்கு கோபம் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய மருமகன் வன்னியன் வன்னியன் அப்படிங்கிற பெயர் கொண்ட தன்னுடைய மருமகனை படைகளோட அனுப்பி வைக்கிறாங்க அப்போ என்னாகுது ராமப்பையனுடைய படைக்கும் அந்த மருமகனாக இருந்த அந்த சடக்கு தேவன் பூபதியினுடைய மருமகன் வன்னியனுடைய படைக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது இந்த போரில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ சடைக்கத்தேவன் சேதுபதியுடைய மருமகன் தான் ஜெயிக்கிறான் ராமப்பையனுக்கு எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்களுடைய உதவி இருந்தும் போரில் என்ன பண்ண முடியல ஜெயிக்க முடியல அப்போது ராமப்பையன் சும்மா விடலை மறுபடியும் போகலூர் கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல வன்னியனோட சண்டை கட்டுறான் அந்த போரலையும் வன்னியன் தான் ஜெயிக்கிறான் ராமப்பையன் தூத்து போயிடுறான் இந்த மாதிரி ரெண்டு முறையுமே பாளையக்காரர்களை கூட்டிகிட்டு போயுமே ராமப்பையனால் ஜெயிக்க முடியல வன்னி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராமப்பையன் மிகச்சிறந்த ஒரு படை தளபதி அவரை ஜெயிச்சிட்டுமே அப்படின்ட்டு அந்த செய்தியை போய் சடக்கி தேவன் கிட்ட சொல்ல சடக்கி தேவன் என்ன பண்ணுறாரு அப்படியே அவருக்கு பரிசு கொடுத்ததா ஒரு செய்தி சொல்கிறாங்க ஆனால் இப்போ ராமப்பையன் சும்மா விடுறதா இல்லை மீண்டும் என்ன பண்ணுறாருன்னா அரியாசபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்த முற்றுகிடுறார் அப்படியே சுற்றி வளைக்கிறார் இப்போ ஏற்கனவே ரெண்டு முறை தோல்வி இருந்தாலும் பின்வாங்கலை மூன்றாவதாக அவங்களுக்குரிய ஒரு இடம் போல இருக்குது இந்த அரியாசபுரம் அங்கே முற்றுகிடுறாங்க அந்த போரில் சடைக்கு தேவனும் வந்ததாக சொல்கிறாங்க சடக்கு தேவனுக்கு காயம் ஏற்பட்டு அவர் 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 அங்கிருந்து தப்பிச்சு போய் ராமேஸ்வரத்தில் தங்கியதாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க இதற்கிடையில் திருமலை நாயக்கர் ஒரு ஓலை வருது யாருக்குன்னா ராமப்பையனுக்கு என்ன ஓலை வருதுன்னா விஜயநகர ராயருக்கு நீ போரில் போய் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலை அனுப்புகிறாரு இப்போது ராமப்பையனுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல இருந்தாலும் மன்னருடைய கட்டளையே மீற முடியாது அல்லவா அதனால் என்ன பண்ணுறாரு அந்த விஜயநகர ராயருக்கு போர் செய்து அந்த போரில் ராமப்பையன் ஜெயிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு போகலூர் கோட்டைக்கே வந்துடுறார் அங்கே வந்து முற்றுகிட்டு குமரன் அழகனை பிடிச்சிட்றார் இந்த குமரன் அழகன் யாருன்னு சொல்கிறாங்கன்னா அந்த சடைக்கு தேவனுடைய மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனை பிடிச்சி என்ன பண்ணுறாருன்னா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிடுறாரு ராமப்பையன் அந்த நேரத்தில் அந்த குமர்நலகனுடைய மனைவி பயங்கரமாக வீரத்தை பற்றி பேசிட்டு உயிர் துறந்து விட்டாள் அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க அவளும் கூட சேர்ந்து அவன் கணவன் இறந்த உடனே இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அதற்கப்பறம் ராமப்பையன் என்ன பண்ணுறாரு ராமேஸ்வரம் தீவுக்கு போகிறதுக்கு அணை கட்ட ஆரம்பிக்கிறார் நம்ம ராமாயணத்தில் ராமர் இலங்கைக்கு போகிறதுக்கு அணை கட்டின மாதிரி இங்கே ராமப்பையன் என்ன பண்ணுறாரு ராமேஸ்வர தீவுக்கு போகணும் ராமநாதபுரம் தானே அங்கே போகிறதுக்கு அணை கட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த அணை கட்டுவதற்கு பாளையக்காரர்கள் உதவினார்கள் இன்னும் எத்தனையோ தொழிலாளர்கள் உதவி செய்ததா சொல்கிறாங்க அப்படி அணை கட்டி முடித்த உடனே பழங்கியருடைய துணை இந்த வெள்ளக்காரங்களுடைய துணையும் ராமப்பையனுக்கு இருந்ததாக சொல்கிறாங்க அவங்களையும் துணைக்கு சேர்த்துக்கிட்டு மறுபடியும் அந்த சடக்கு கட்ட போருக்கு போகிறார் அப்போ வந்து கப்பல் போர் நடக்கிறதா சொல்கிறாங்க அப்போது இந்த நாயக்கர் படையில் இருக்கக்கூடிய அந்த ராமப்பையன் அவனுடைய தலைமையில் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த ராமநாதபுரம் சேதுபதி கூட அவங்களுடைய படையோடு சண்டையிடுறாங்க கப்பல் போர் நடக்கும் ரெண்டு பக்கமும் மிகப்பெரிய ஒரு கப்பல் போர் நடக்குது அந்த வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்குது இந்த நிலையில் அந்த சடங்குது அவனுடைய அந்த மருமகன் அவர் என்ன பண்ணுறாருனா ரொம்பவுமே துன்பப்படுறார் காரணம் அவருக்கு வந்து வைசூரின்னு சொல்லக்கூடிய அம்மை நோய் அந்த அம்மை போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நோய் வேற ஏற்பட்டுருது அது எங்கே நடக்குது அப்படின்னா இந்த போர் வந்து பாம்பன் இடம் சொல்லுவாங்க இல்லையா ராமேஸ்வரத்தில் அந்த இடத்துல அந்த பாம்பன் துறையில் தான் இது நடக்குது அம்மை நோய் வந்திருந்தும் கூட வன்னியன் என்ன பண்ணுறாரு இந்த ராம பையனுக்கு எதிராக வந்து போராடி மறுபடியும் ஜெயிச்சிடுறார் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா நேராக சடைக்கு தேவன்கிட்ட வந்து சொல்கிறாரு இனியும் வந்து என்னால் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இல்லை ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய உடல் வந்து ரொம்பவுமே நோய் கண்டு போச்சு வைசூர் நோய் வந்து நேற்று தாக்கிடுச்சு நே பிழைப்பேனான்னு எனக்கு தெரியல பேசாமல் நீங்கள் அந்த ராமப்பையன்கிட்ட சரணடைஞ்சு திருமலை நாயக்கர்கிட்ட போய் அடைக்கலமாக போயிருங்க அவர் சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போய்ட்டு தான் சொல்கிறாங்க வன்னியின் இறந்து போயிட்டான் அப்போ வன்னியின் இறந்து போன உடனே அவனுடைய மனைவியால் தாங்கிக்க முடியல அவனும் அவங்க கணவனை எரித்த அந்த நெருப்பில் விழுந்து இறந்து போயிடுறான் அந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க கணவன் இறந்த உடனே மனைவியும் அந்த அதே நெருப்பில் விழுந்து இறந்து போகக்கூடிய ஒரு செய்தி அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரியே இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சடக்கு தேவன் வந்து சரணடைய அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிய வருது அப்போ வன்னியன் சொன்னங்காட்டி தான் போய் சரணடைஞ்சதா சொல்கிறாங்க இப்போ சிறையில் இருந்த காலத்தில் அவன் எப்போவுமே திருமாலை நினச்சி கும்பிட்டுக்கிட்டே இருப்பானான் யாரு அந்த சடக்கி தேவன் அப்போ அந்த நேரத்தில் அவன் கையில் காலையில் விலங்கு போட்டு வச்சிருக்காங்க அந்த விலங்குகள்லாம் அப்படியே உடஞ்சி போயிட்டதா சொல்லுவாங்க அப்போ இதை எப்படியோ திருமலை நாயக்கர் கேள்விப்படுறார் ஏன்னா சிறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் சொல்லியிருப்பாங்கள்ல மன்னர்கிட்ட போய் அப்போ திருமலை நாயக்கர்கிட்ட சொல்ல அவர் வந்து விடுதலை செய்துட்டதாக ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது இதுதான் ராமப்பையன் அம்மாலையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி அப்போது இதில் இன்னொரு செய்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த ராயர்களுக்கு எதற்காக திருமலை நாயக்கர் உதவணும் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா அந்த சடைக்கு தேவன்கிட்ட போர் விட போகும்போது அந்த வன்னியினோட ரெண்டு முறை தோத்ததுக்கப்போ தோத்ததுக்கப்புறமும் திருமலை நாயக்கர்கிட்ட வந்து ஓலை வந்துச்சு இவர் ராமப்பையன் அது எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராயர்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மதுரையை அரசாட்சி பையன் நாயக்கர்களுக்கு அனுமதி அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் அப்போ தனக்கு உதவி செய்தவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் இல்லையா அதனால தான் ராம பையனை அந்த விஜயநகர ராயர்களுக்கு உதவி செய்வதற்காக திருமலை நாயக்கரை அனுப்பி வச்சதா ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த நாயக சமூகத்தில் முதல்ல விஸ்வநாத நாயக்கர் வந்தார் அவருடைய பரம்பரையில் ஆறாவது பட்டத்துக்கு வந்தவர் தான் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அவருடைய ரெண்டு புதல்வர்களில் ஒருத்தர் தான் திருமலை நாயக்கர் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போ அந்த திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கருக்கு ஒரு முப்பத்தி ஒம்பது வயசு இருக்குமா மிகச்சிறந்த முறையில் அரசாட்சி பண்ணார்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் போய் பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் மகால் நம்ம மதுரையில் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அவர் கோயில்களையெல்லாம் புதுப்பித்தார் தமிழ் மொழிக்கும் தெலுங்கு மொழிக்கும் ஆதரவு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் தனக்கு அமைச்சராக தனக்கு அமைச்சராக ஒரு தளபதியாக ராமப்பையன் அப்படிங்கிற ஒரு அந்தணரை நியமித்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த ராமப்பையனுடைய பிறந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இவர் தான் நம்முடைய கதையினுடைய நாயகன் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஊரில் கூத்தியார் கூண்டு அப்படின்னு ஒரு ஒரு இடம் இருக்குது அந்த கூத்தியார் கூண்டில் பிறந்தவராக இவர் சொல்கிறாங்க இவருக்கு வந்து மைசூர் போரில் வெற்றி கிடைச்சது இந்த ராமப்பையனுக்கு இந்த ராமப்பையனுக்கும் திருமலை நாயக்கருக்கும் நல்ல நெருக்கம் ஏற்பட காரணமாக இருந்த போர் மைசூர் போர் தான் இந்த நாயக்கர் படை மைசூருக்கு போகுது அந்த போரில் ராமப்பையன்தான் படை தளபதியாக போய் மைசூரை வந்து ஜெயிக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தி தெரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராமப்பையன் கூடவே பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பாளையக்காரராக இருந்த ர நாயக்கர் அப்படிங்கிறவர் உடன் செய்த சென்றார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நாம் இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது அதற்கடுத்தபடியாக நம்ம ராமநாதபுரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அந்த சடைக்கன் சேதுபதி பற்றி பார்க்குறப்போ அவங்க வந்து சேதுபதி வம்சம்னு சொல்கிறாங்க அந்த சேது அப்படின்னு சொல்லக்கூடிய அணை அங்கே ராமநாதபுரத்தில் இருக்கு இல்லையா ராமேஸ்வரத்தில் அதை பாதுகாத்து வந்ததினால அவங்கள சேதுபதி அப்படிங்கிற பேரில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதில் அதில் பார்த்தீங்கன்னா கூத்தன் சேதுபதினு ஒருத்தர் இருக்கார் அவருடைய அவருக்கு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் அந்த பையன்தான் அந்த தேவன் பொண்ணு பேர் கண்காணும் நாச்சியார் அப்படிங்கிற பேரில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அந்த சடக்கு தேவன் வந்து பட்டத்திற்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சடக்கு தேவனுடைய அப்பாவுக்கு வேறொரு பெண் மூலமாக ஒரு பையன் இருந்திருப்பான் போல இருக்குது அப்போ அவன் வந்து சடைக்கு தேவர்கிட்ட போரிட முயற்சி பண்ணுறான் எப்படியாவது அரசாங்கத்தை பிடிக்கணும் தனக்கும் அதில் பங்கு இருக்குதில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த முதல் ப முதல் அந்த பட்டத்துராணியாக இருக்கவங்க பசங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு அடுத்து வேறு பெண்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அதில் ஒருத்தவனை வந்து சோரபுத்திரன் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க நான் சோரம் போன அப்படிங்கிற அர்த்தத்தில் ஒரு தவறான வழியில் பிறந்தவனாக சொல்லக்கூடிய அந்த பையனை அந்த பையன் தான் என்ன பண்ணுறான் அவனோட அவனை தம்பிங்கிற பேர்லேயே குறிப்பிட்டு சொல்கிறாங்க தான் போய் திருமலை நாயக்கர்கிட்ட அந்த ராம எல்லாம் இந்த சேதுபதி வந்து உங்களை தப்பாக சொல்கிறாரு உங்களுக்கு வந்து வரி செலுத்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன்னா நாயக்கருடைய பிடி பெரும்பாலும் எல்லா பகுதியுமே ஓரளவுக்கு அவங்க கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்போ இந்த ராமநாதபுரத்தை அவங்க க அவங்க கைக்குள்ளே கொண்டு வர முடியலை அப்போ அந்த நேரத்தில் அந்த சடகு தேவனுடைய தம்பிமாக இருக்கக்கூடியவன் நமக்கே அந்த நாடு கிடைக்கலையா அப்போ சடைக்கு தேவனுக்கு அந்த நாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திருமலை நாயக்கரை தூண்டிவிட்டதாகவும் அந்த திருமலை நாயக்கரை வந்து ராமப்பையனோட இணைஞ்சு அந்த சேதுபதி எழுத்ததாகவும் செய்து சொல்கிறாங்க அதில் முதல்ல கொஞ்சம் காலம் தோல்வி ஏற்பட்டுருச்சு இருந்தாலும் ராமப்பையனால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால தான் மீண்டும் மீண்டும் போய் திருமலை நாயக்கரை வேண்டான்னு சொல்லியும் கூட என்ன பண்ணுறாரு எப்படியாவது நம்ம சடைக்கு தேவனை நம்ம ஜெயிச்சு ஆகணும் அவனை சிறைப்படுத்தி கொண்டு வர்ற நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்களோட அது மட்டும் இல்லாமல் பரங்கையர்கள்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளைக்காரர்களும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ராம பையனுக்கு உதவி செய்திருக்கிற ஒரு செய்தி வந்து இதில் வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இந்த சைவனையெல்லாம் செஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த செய்வனை செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ராம பையன் வந்து பாம்பன் கால்வாயை வந்து தாண்ட ஒரு ஒரு அணை கட்டிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் ராம பையன் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க ஆனால் எந்தளவுக்கு குண்மீனு தெரியல ஆனால் கதைப்பாடலை பொறுத்தளவில் அவர் ஜெயிச்சுட்டு தான் இறந்து போனார் ராம பையன் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லப்படுது அதுக்கப்புறம் ராமப்பையன் வந்து அவருடைய மருமகன் சிவராமையர் வந்து தளபதியாக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த அடிப்படையில் இந்த கதைப்பாடல் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு வரலாற்று நோக்கோட இதை பார்க்க வேண்டியது இருக்குது வரலாறுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்கும் இந்த க இந்த கதைப்பாடல் அதாவது இந்த அம்மானைன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்கும் சிற்றில வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிஞ்சுக்க முடியுது குறிப்பாக சொல்லணும்னா மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்களுக்கும் ராமநாதபுரத்தை ஆண்ட அந்த சேதுபதி படைக்கும் அது அவங்க வந்து மரவர்கள் ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதிகள் மரவர்கள் இங்கே மதுரை ஆண்ட திருமலை நாயக்கர்வங்க அவங்க நாயக்கர்கள் இந்த இரண்டு பிரிவினருக்கும் இடையே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு போரை மையமாக வைத்த ஒரு ப ஒரு செய்தி தான் இந்த ராம பையன் அம்மானை அப்படிங்கிற ஒரு தகவலை நாம் இதில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கதை பொறுத்த பொறுத்தவரத்தில் அந்த வன்னியத்தேவன் சடைக்கு தேவதையுடைய மருமகன் வன்னியத்தேவன் வந் வன்னியத்தேவன் இறந்ததுக்கப்புறம் தான் சேதுபதி சரணடைஞ்சார் அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் தெய்வ பக்தியால் அந்த சடைக்கு தேவன் சிறையில் இருந்தப்போ அவருடைய கையில் போட்டிருந்த காலில் பண்ண விலங்குகள் எல்லாம் உடைந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக போரின் போது ராயருக்கு உதவி செய்கிறதுக்காக ராமப்பையன் வந்து திருமலை நாயக்கரால் அனுப்பப்பட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம என்ன பண்ண முடியுது இந்த கதைப்பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஆக இதில் நம்ம மதுரை நாயக்கர் வம்சத்தை பற்றியும் ராம ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதிகள் வம்சத்தை பற்றியும் நாம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அந்த வரலாறு நமக்கு முழுமையாக தெரிய வரும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி